ஹலோ வியூவர்ஸ், கட்டம் வச்சானா எதிர்த்து சிறுனி கேப்சல் எப்படியே பார்ப்பது நடக்கும் பார்ப்போம். நீ கேப்சல் என்ன கேட்டாங்க, ஜனனிட்ட தங்கச்சி வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க, எதுக்குமா நீ தாலியை கழட்டி வச்ச, நீ தேவையில்லாத வேலை பார்த்துருக்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவர் எனக்கு என்ன நிற்கிறாரு, நான் தாலியை கழட்டப்பாரு, ஒரு வார்த்தை கழட்டாதே சொல்லியிருந்தேன், நான் கழட்டுவேன், என் நிலைமை அப்படி இருக்குன்னு சொல்லி கதறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜனனி நான் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் போகுது, நீ எதுனா சொல்கிறேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜனனி வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸ்வரியும் நந்தினியும் தர்ஷினியை பார்க்குறக்கா ஸ்கூலில் போகிறாங்க. ஸ்கூலில் பார்த்தா தர்ஷினி இல்லைன்னு சொல்லி பதட்டமாக இருக்காங்க. உடனே தர்ஷினிக்கு ஃபோன் போட்டு வேப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் போடுறாங்க. அந்நேரம் வந்து ஒருத்தர் ஃபோன் எடுக்கிறாரு, என்னங்க நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. இந்த ஃபோன் கீழே கடந்துச்சுக்க, ஃபோன் ரிங்கு வரும் தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஈஸ்வரி பதட்டமாகி அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா தர்ஷினோட பேக்கு வளையல் கீழே எழுந்துக்கிற பார்த்தோன்னே உடனே ஈஸ்வரி பயப்படுறாங்க, என் மகன் ஏதோ தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ இல்லை யாரும் கடத்திருப்பாங்களோன்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே சக்தி ஜன்னிக்கு சொல்கிறாங்க, அவங்களும் தர்ஷினி காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மையப்பன் குடும்பத்தால் தான் காட்டுறாங்க. அங்கே பாட்டி சொல்கிறாங்க, என் பேரப்பிள்ளை நாலு பேத்துக்கு ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதே என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நாச்சியப்பா வந்து ஃபீல் பண்ணுற அழுகிறாரு, நமக்கு இன்னொரு பொண்ணு இருக்கே அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான ப்ரோமோ இப்படி தான் வந்திருக்கு, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.